கடன் தொல்லை வந்து பெரிய பணக்காரங்களை கூட தற்கொலைக்கு தள்ளுதா? கடன் தொல்லை மட்டுமே இதுக்கு காரணமா இருக்க முடியாது. பணம் செலுத்த முடியல, ஒருவேளை பணம் பிரச்சனையே இல்லைனா கூட நிறைய அவமானங்களை அவர் வாழ்க்கையில சந்திச்சு தானே அவர் முன் வந்திருப்பாரு. அப்போ இப்ப வந்து நடக்கிற அவமானங்களுக்கு வந்து அவர் சாகணும்ன்ற முடிவு இல்லையே. இது அப்ப வந்து அவருக்குன்னு ஒரு அடையாளம் இல்லை, அவருக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லை. இப்போ வந்து அவர் உலக அளவில் ஃபோர்ப்ஸில் அவரை பற்றி ஆர்டிக்கல் இருக்குது. நான் வளர்ந்ததுக்கு அப்புறமா என் மனநிலை வேற மாறும் இல்லை. சமூகத்தில் நடக்கிறத நம்மளுக்கு நடக்குதுன்னு அந்த அவமானம் எதை பார்த்து நினைக்கிறாங்க? நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் அதுக்கு மேலே தான் வாங்கணுமே தவிர அதுக்கு கீழே வந்துட்டேன்னா அதுதான் நிறைய பேர். ஒருவேளை அவர் தாக்கு பிடிக்காத அந்த தன்மையை வந்து கடைபிடிக்க முடியாதனால அவர் தற்கொலை பண்ணியிருப்பாரா? அதை கடைபிடிச்சு தான் வந்து இதை முடிச்சிடலாம். ஒரு வேளை வந்து ரொம்ப நம்ம அகல கால் வைத்துட்டோமோ அந்த நம்பிக்கை பிரேக் ஆகுதா நடுதல்? ஒரு இடத்துல வந்து அது ஒரு பிரேக் ஆகிடும். நான் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது? நான் நல்லா தானே ஒழுங்காக தானே பிஸ்னஸ் பண்ணேன். இத்தனை வருஷம் அந்த நம்பிக்கை இருந்தது, கடந்த நாட்களாக அந்த நம்பிக்கை போனதுக்கு என்ன காரணம்? மனநிலை வந்து ரொம்ப அழுத்தப்பட்டது தான் காரணமா, இல்லை சுற்றுச்சூழல், இல்லை அவங்க குடும்பத்தினர் மூலயமா இருக்கிற பிரச்சனை? ஒரு 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 சிங்கிள் பாயிண்ட், சிங்கிள் ரீசன் இருக்காது இது எல்லாத்துக்குமே. வணக்கம் எம் தமிழ் நண்பர்களே. காஃபிடே உரிமையாளர் சித்தார்த் தற்கொலை செய்து கொண்டார். மிகப்பெரிய பணக்காரர்கள் கூட தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. பணம் தான் வாழ்க்கையில் முக்கியமா? பணம் இல்லைனா வாழ முடியாதா? இதற்கு உளவியல் நிபுணர் டாக்டர் வசந்தகுமார் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் வசந்த். வணக்கம். காஃபிடே உரிமையாளர் சித்தார்த் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு, என்ன காரணமாக இருக்கும்? பிஸ்னஸில் நம்ம படித்த வரைக்கும், நம்ம வந்து இதை பார்க்குற வரைக்கும், நியூஸில் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் பார்த்திங்கன்னா, பிஸ்னஸில் நிறைய ஒரு கடன் பிரச்சனை, அதை மீட் பண்ண முடியல, ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னு தான் நம்ம பேப்பரில் பார்க்குறோம். ஆனால் உளவியல் காரணங்களையும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த காரணங்களை வந்து நம்ம அதை தொடர்ந்து நம்ம பார்ப்போம். மிகப்பெரிய பணக்காரர்கள் கூட கடன் தொல்லையை பார்த்து பயந்து தற்கொலை செஞ்சுக்கிற வேண்டிய அவசியம் என்ன? பணம் அப்படின்றத விட அதை தாண்டி ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவமானம், அசிங்கம், கொஞ்சம் வந்து இந்த சொசைட்டி நம்மளை தப்பாக பார்க்குமோன்ற ஒரு மனப்பான்மை. எப்போதுமே வந்து நான் ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப மரியாதையோடு வாழ்ந்துட்டேன், என்னோடய எம்ப்ளாயீஸே என்னை வந்து வேறு மாதிரி பார்ப்பாங்களோ அப்படின்ற ஒரு 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 சுய தன்னம்பிக்கை இல்லை இழக்கிறது தான் இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம். கடன் தொல்லையை பார்த்து பயந்து இந்த மாதிரி அவமானங்களை தாங்கிக்க முடியாமல் தற்கொலை செஞ்சுக்கலான்னு சொல்லியிருக்கீங்க. அவருடைய சொத்து மதிப்பு அதிகமாக இருக்குது, அந்த சொத்துக்களை விற்று அவர் கடன் அடைச்சிருக்கலாமே, அந்த இடத்துல அவர் அவமானங்களும் சரி அவருடைய மானமும் போகாமல் இருக்கும் இல்லையா? இல்லை சொத்துக்கள் அப்படின்னா, ஏன்னா இந்த ஒரு இவரோட ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, இது வந்து காம்ப்ளெக்ஸிட்டி. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காம்ப்ளெக்ஸிட்டின்றது வந்து இப்போ நாங்களே மேனேஜ்மெண்ட்டுக்கு, ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு, தொழில் முனைவோருக்கு, ஸ்டார்ட் அப்புக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பிஸ்னஸில் வியூசிஏன்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவோம், என்னென்னா வாலட்டைலிட்டி. வாலட்டைல்ன்றது வந்து ரொம்ப என்ன, எதிர்பாராத சேஞ்சுகள், ஒரு மாற்றங்கள், அன்சர்டனிட்டி, எதுவும் நிரந்தரம் கிடையாது. இன்றைக்கி வந்து ஸ்பீடு, ஏன்னா இப்போ நம்ம இந்த கேள்வி இவர் இந்த வியூசிஏவை சொல்லிடுறேன். சின்றது வந்து காம்ப்ளெக்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா, அது கேஸ்கேடிங் எஃபெக்ட்னு வாங்க பாருங்கள். இதை தட்டினாக்கா இதோட விளைவு எப்படி இருக்கும்? இதை இப்போது ஒரு பெரிய ஒரு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மூணு தலைமுறையில் ஒரு தொழில் தாத்தா ஆரம்பிச்சிருப்பார், அப்பா கொஞ்சம் வளர்த்துருப்பார், பேரை வந்து அதை பெருசாக பண்ணியிருப்பார். ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் எதை எடுத்து பார்த்தீங்கனாலும் அப்படி தான் இருப்பாங்க. மேனுஃபேக்சரிங்லாம் அது முருகப்பா குரூப்பாக இருக்கட்டும், நீங்கள் டிவிஎஸ் குரூப்பாக இருக்கட்டும், அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ஒரு ஜென்ரேஷன் பின்னாடி எடுத்திருப்பாங்க. ஆனால் இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நானே என் தலைமுறையில் என்னுடைய ஒரு 10 வருஷத்தில், 2010 2020 நான் வந்து 2000 அவுட்லெட்ஸ் வேணும் அப்படி நினைக்கும் போது, அந்த நினைப்பு நான் தப்புன்னு சொல்ல வரல, அதுக்கான விளைவுகளும் இருக்குதுன்றதுக்காக தான் இதை நம்ம பேசுகிறோம். கடன் தொல்லை வந்து பெரிய பணக்காரங்களை கூட தற்கொலைக்கு தள்ளுதா? கண்டிப்பாக. சி, நீங்கள் ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, கடன் தொல்லை மட்டுமே, அதுதான் நம்ம முதல்ல பார்த்தோம், கடன் தொல்லை மட்டுமே இதுக்கு காரணமாக இருக்க முடியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி அவருக்கு 3 மடங்கு சொத்து இருக்குதுன்னும் போது, அதுவும் அவர் வந்து ரொம்ப அரசியல் எல்லா விதத்துலேயும் அவரே பெரிய அச்சீவர், செல்வாக்கு மிக்கவர், அதெல்லாம் கூட கொஞ்சம் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு தகுதியும் படிப்பும் அதுக்கான ஒரு பின்புலமும் உள்ளவர் தான் அவர். ஆனால் இதில் இதோட உண்மையான ஒரு விஷயங்கள் வந்து இந்த கடனையும் தாண்டி வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அவர் இங்கே இழந்தது என்ன? ஒருவேளை கடன் பிரச்சனையாக இருந்தால் கடன் அடைக்க முடியாது என்ற சூழ்நிலை நினைச்சிருப்பாரா, அதனால் அவர் தற்கொலைக்கு தள்ளப்பட்டிருப்பாரா? இல்லை, அவருடைய ஒரு வீடியோ ஒன்று போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதில் சொல்லும்போது இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது,
ஒரு காம்ப்ளெக்ஸ் சிட்டுவேஷன் அப்படி. நான் வந்து நல்ல ஆண்டர்பிரனர் இல்லை, நான் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் தொழில் முனைவோர் இல்லை, நான் சரியாக பிளான் பண்ணலை, இந்த மாதிரி காரணங்களை தான் அதிகமாக பணம்ன்ற ஒரு விஷயத்தையும் தாண்டி. ஏன்னா இந்தியாவில் வந்து பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் எந்தெந்த நாடுகளில் போய் எப்படி இருக்காங்கன்னு முன் உதாரணம்லாம் அவருடைய ஸ்டேட்லேயே இருக்குது. இருந்தாலும் அவர் அதையும் தாண்டி இந்த முடிவு எடுக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அதையும் தாண்டி சில விஷயங்கள் அது காலப்போக்கில் தான் வெளில வரும்னு நினைக்கிறேன். பணம் செலுத்த முடியலை, ஒருவேளை பணம் பிரச்சனையே இல்லைனா கூட நிறைய அவமானங்களை அவர் வாழ்க்கையில் சந்திச்சு தானே அவர் முன் வந்திருப்பார். அப்போது இப்போ வந்து நடக்கிற அவமானங்களுக்கு வந்து அவர் சாகணுன்ற முடிவு இல்லையே. இது பணக்காரராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய லெவலில் நம்ம போனாலும் ஒரு அவமானங்களையும் ஒரு அசிங்கத்தையும் சில பல பிரச்சனைகளை பார்த்து தான் நம்ம முன்னாடி வந்திருக்கோம். இப்போ என்ன ஏஜ் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் போகணுமே தவிர அதுக்கு தற்கொலை வந்து ஒரு தீர்வாகாது இல்லையா? இந்த தற்கொலை எதுக்குமே தீர்வு கிடையாது. அதெல்லாம் வந்து எனக்கு கருத்து மாற்று கருத்தே கிடையாது. தற்கொலை யாருக்கும் எதுக்கும் தீர்வு கிடையாது. ஆனால் நம்ம இங்கே பார்க்கும்போது இப்போ நீங்களே சொல்கிறீங்களே அவருக்கு 7,000 கோடின்னு நம்ம பொதுவாக சொல்லப்படுற ஒரு விஷயமா இருக்குது நியூஸ் பேப்பரில். 28,000 கோடி அவரோட சொத்து மதிப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் பார்க்கலாம் ஒரு 5,000 ரூபாய் கடனை அடைக்க முடியாத ஒரு விவசாயி கூட தற்கொலை பண்ணிக்கிறார். நீங்கள் கடந்த இந்தியாவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த தற்கொலை ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் விவசாயிகளில் பார்த்தீங்கன்னா கடந்த சில வருடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் பேருக்கு மேலே தற்கொலை பண்ணியிருக்காங்க. சில பேர் குடும்பத்தோடலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்கிறீங்க ஒரு 10,000 ரூபா 5,000 ரூபா 20,000 ரூபா கடன்லலாம் கூட குடும்பத்தோடலாம் தற்கொலை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த தற்கொலைன்ற விஷயத்துக்கு பின்னாடி நம்ம போகணும்னா ரொம்ப அதிகப்படியாக தற்கொலை பண்ணிக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு, அதாவது மருத்துவ செலவு பண்ண முடியும். ஏன்னா இந்தியாவும் வந்து நம்ம இப்போ நாமே பார்க்குறோம் நிறைய பேரை வந்து வீட்டை விற்று மருத்துவ செலவு பண்ணுறாங்க. ஏன்னா வெளிநாடுகளில் தான் மருத்துவம் வந்து ரொம்ப அதிக செலவாக இருந்தது. இப்போ இன்றைக்கி வந்து இந்தியாவிலையும் அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. அப்படி இருக்கும்போது ஸோ இந்த மாதிரி காரணங்களுக்காக தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளோ சொத்து இருக்குது இத்தனை இதுக்கு தான் அவர் தற்கொலை பண்ணிக்கினார்னா அதில் அவர் புரியாத புதிராக தான் இருக்கும். ஒருவேளை கடன் பிரச்சனையாக இருந்தால் கூட அவர்கிட்ட இருக்கிற சொத்தை விற்று கடனை கொடுத்துருக்கலாம். அந்த சொத்தை விற்கணுன்றது ஒரு அவமானமாக அவர் நினைச்சிருப்பாரோ? நிச்சயம். ஏன்னா இப்போ அவரெல்லாம் வந்து காஃபி கிங்னு சொல்லப்பட்டாங்க. சரி, நீங்கள் கேட்டிங்க ஆரம்ப காலத்தில் ஸ்டார்ட் அப்பாக அவர் இருந்தப்போ அவர் ஏன் அவர் பார்க்காத அனுபவம் அசிங்கமான அப்போ வந்து அவர் யாருன்னு உலகத்துக்கு தெரியாது. அதில் பொது மனிதனாக யாராக இருந்தாலும் ஒரு லெவலுக்கு போகணும்னா சில அவமானங்களை தாங்கிட்டு தான் போகணும். குறிப்பிட்டு இவங்க அவங்கள நம்ம சொல்லலை, பொதுவாக ஒரு மனுஷன் டெவலப் கண்டிப்பாக. அப்போ வந்து அவருக்குன்னு ஒரு அடையாளம் இல்லை, அவருக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லை. அப்போ வந்து சின்ன சி நீங்கள் முதல் படியில் நிற்கும் போது கீழே விழுந்தீங்கன்னா அடி கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து 15 படி மேலே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கீழே விழும்போது அடி ரொம்ப பலமாக இருக்கும். அந்த விஷயத்தில் பார்க்கும்போது இப்போ வந்து அவர் உலக அளவில் ஃபோர்ப்ஸில் அவரை பற்றி ஆர்டிக்கல் இருக்குது, அவருக்கு பல நாடுகளில் அவுட்லெட் இருக்குது, இதோடைய இந்த காஃபி டேவோட ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது பல நாடுகளில். இப்போ இவரை வந்து பல நாடுகளில் வந்து தெரிஞ்ச ஒரு முகமாக இருக்கிறார். அப்போது நான் இவ்வளோ பெரிய சாதனையை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு அசிங்கப்படுறேனே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நான் வளர்ந்ததுக்கு அப்புறமா என் மனநிலை வேற மாறும்ல. சமூகத்தில் பெரிய அளவு இருக்கிற பொசிஷனில் கூட எதை பார்த்து அவமானம் நினைக்கிறாங்க? சமூகத்தில் நடக்கிறத நம்மளுக்கு நடக்குதுன்னு அந்த அவமானம் எதை பார்த்து நினைக்கிறாங்க? நீங்கள் ஜென்ரலாக ஒரு அவமானம்னு பார்த்தீங்கனாக்க ஒரு பேரை வந்து நம்ம வந்து ஒரு சிகரத்தை தொட்டதுக்கு அப்புறமா அதை நான் இழக்கிறேன் அந்த 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 ஒரு இழ அதை இனிமேட்டு நான் அதை தக்க வைத்து கொள்ள முடியாது. எப்பவுமே ஒரு சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா முதல் மார்க்கு கூட ஒரு தடவை வாங்குறது ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த இந்த தொழில் முனைவோரில் சஸ்டெயினபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. சஸ்டெயின்றது வந்து தாக்கு பிடிக்கிற தன்மை. அப்போ நான் ஒன்ஸ் நான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் அதுக்கு மேலே தான் வாங்கணுமே தவிர அதுக்கு கீழே வந்துட்டேன்னா அதுதான் நிறைய பேர். ஒருவேளை அவர் தாக்கு பிடிக்காத அந்த தன்மையை வந்து கடைப்பிடிக்க முடியாதனால அவர் தற்கொலை பண்ணியிருப்பாரா? அப்படி இருக்காது. அதை கடைப்பிடிச்சி தான் வந்து இதை முடிச்சிடலான்னு. ஒரு வேளை வந்து ரொம்ப நம்ம அகலக்கால் வைத்துட்டோமோ 10 வருஷத்துக்குள்ளே இவ்வளோ தூரம் பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு எண்ணம். ஆனால் தற்கொலை அதுக்கு முடிவு இல்லைன்னு அவருக்கும் தெரியும். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து வாழ்க்கையோட ஒரு என்ன சொல்கிறது அந்த கிரே ஏரியாவும் பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க. ஆனால் அந்த மனநிலை தானுங்க. மனம்ன்றது வந்து அந்த மொமெண்ட்ரிங்க அன்னைக்கு இப்போ ஒன்றுமே இல்லைங்க. நாங்கள் பார்த்துருக்கோங்க தற்கொலையில் வந்திருக்க என்ன சொல்கிறது இந்த ரிலேஷன்ஷிப்பில் தற்கொலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நிமிஷங்க அந்த நிமிஷம் அந்த ஒரு நிமிஷத்தை அவங்க கடந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
ஏன்னா எனக்குன்னா எனக்கு இவ்வளோ இருக்குது சுற்று நான் என்ன வேணால் பண்ணிப்பேனே. அந்த ஒரு நிமிஷம் இது வந்து அந்த ஸ்பான்டேனியஸாக வரக்கூடிய ஒரு விஷயம் தற்கொலை மனநிலைன்றது. அந்த சிறு நொடி தற்கொலை செய்து கொள்றதுக்கு முன்னாடி தன்னுடைய ஊழியர்களும் சரி குடும்பத்தையும் காப்பாற்ற முடியலன்ற குறைபாடு இருந்திருக்குமா? கண்டிப்பாக அவரு ஒரு பெரிய ஒரு ட்ராமா அவர் மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு புயல் வீசியிருக்கோம் அந்த சமயத்தில் வந்து அவரெல்லாம் வாழ்க்கையோட பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை பார்த்துருக்காரு. பல மேடைகளில் ஏறியிருக்காரு, பல அவார்டு வாங்கியிருக்காரு, பல இடத்துல அவருடைய அந்த ஒரு அச்சீவராக ஒரு பர்ஃபார்மராக அவர் தான் வந்து ஒரு யூத் ஐக்கான 21 வயசுலேயே அவருடைய ஹிஸ்ட்ரியை இப்போ அவருடைய வாழ்க்கை வரலாறை பார்த்தோம்னா 21 வயசுலேயே போயிட்டு வேற எங்கேயும் இந்த மாதிரி ஃபினான்ஷியல்ஸ் எல்லாம் ஒரு போய் கற்றுக்கிறதுக்காக பாம்பேலாம் போயிருக்காரு. ஸோ நல்லா பிளான் பண்ணி தான் நல்லா தான் வந்திருக்காரு. வந்திருந்தும் அவருடைய அந்த சமயம் அவருக்கு ஒரு மன அழுத்தம் இருக்கும் பாருங்கள். அந்த மன அழுத்தம் நம்ம ஏன் வாழணும் அப்படின்னு அவங்க டக்குன்னு தோணுச்சுன்னா அது முடிஞ்சிச்சு. அதுதான் இவ்வளோ தூரம் வாழ்க்கையில் வந்தவங்க போராடி இத்தனை வருஷம் வாழ்க்கையில் ஏன் இதுக்கு மேலே வாழ முடியலன்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு அப்படி என்ன ஒரு கஷ்டம் அந்த சமயத்தோட இதை ஒரு டாலரன்ஸ் லெவல்னு ஒன்று இருக்குமா எல்லாருக்கும். ஒரு பிளாஸ்டிக் ஒரு நீங்கள் ஒரு ரப்பர் பேண்டை கூட இழுத்திங்கன்னா அது ஒரு லெவல் வரைக்கும் எவ்வளோ இழுத்திங்கனாலும் இல்லை ஒரு பலூனை நீங்கள் ஊதினாலும் ஒரு லெவல் வரைக்கும் நல்லா அது தாங்கும். அந்த ஒரு மேலே லாஸ்ட் ஸ்ட்ரான் சொல்கிறோம் பாருங்கள், நம்ம திருவள்ளுவர் கூட சொல்லுவார் பாருங்கள், நம்ம பீலி பேஸ் ஆகாடும் அச்சிரமா அப்பண்டம் அந்த மாதிரி அந்த ஒரு அந்த நம்பிக்கை பிரேக் ஆகுதா நடுகள் ஒரு இடத்துல வந்து அது ஒரு பிரேக் ஆகிடும். அப்போ என்ன தோணும்னா எதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்படணும், ஒய் மீ அந்த கேள்வி சில பேருக்கு வந்துடும். நான் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது, நான் நல்லா தானே ஒழுங்காக தானே பிஸ்னஸ் பண்ணேன். ஆனால் அந்த இத்தனை வருஷம் அந்த நம்பிக்கை இருந்தது, கடந்த நாட்களாக அந்த நம்பிக்கை போனதுக்கு என்ன காரணம்? மனநிலை வந்து ரொம்ப அழுத்தப்பட்டது தான் காரணமா, இல்லை சுற்றுச்சூழல், இல்லை அவங்க குடும்பத்தினர் மூலயமா இருக்கிற பிரச்சனை காரணமாக இருக்குமா? ஒரு சிங்கிள் பாயிண்ட் சிங்கிள் ரீசன் இருக்காது இது எல்லாத்துக்குமே. ஒரே சமயத்தில் பல இடத்துலருந்து வரக்கூடிய ப்ரெஷர், நீங்கள் இப்போ நம்ம சொல்கிற மாதிரி ஒன்று வந்து வியாபாரத்தில் பிரச்சனை, அது இல்லாமல் இதனால் குடும்பத்தில் யார் என்ன பேசியிருப்பாங்கன்னு தெரியாது. இதனால் சொசைட்டியில் அவருக்கு வந்து சில இடத்துல வந்து அவருக்கு வந்து காஃபி கிங்குன்ற ஒரு விஷயம் கூட அவங்களுடைய சர்க்கிளில் நம்ம இங்கேருந்து நம்ம அதை யோசிக்க முடியாது. அவங்க சர்க்கிளில் எவ்வளோ அசிங்கம், ஏன்னா இப்போ இந்த அன்சர்டனிட்டிலேயே ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்குள்ள வியாபார நுணுக்கன்றது வந்து ஒரு எதுவுமே வந்து ஒரு பெர்மனண்ட்டாக நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு கிடையாது. இதில் வந்து இந்த கோல்டு மாதிரி காஃபி டீ, ஏன்னா நானும் வந்து அந்த சிக்மங்களூர் அந்த இடத்துக்கெல்லாம் வந்து இந்த டீ எஸ்டேட் காஃபி எஸ்டேட்கெல்லாம் ட்ரெயினராக போயிருக்கேன். தினமே அவங்க வந்து கோல்டு ரேட் பார்க்குற மாதிரி இன்றைக்கி டீ ரேட் என்ன, இன்றைக்கி காஃபி ரேட். ஸோ அப்போது நிறைய விஷயங்கள் இதில் அதுதான் நான் சொல்கிறது, இது ஒரு சிங்கிள் ஃபேக்டர்னால இது நடந்திருக்காது, நிறைய அதுக்கான ஒரு ரீசன்கள் வந்து ஒரு இந்த மாதிரி பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே அவங்க என்ன செய்யணும்? இப்போ நீங்கள் அவங்களுடைய வியாபாரத்தை பற்றி சொல்கிறீங்க, ஏன்னா அவர் இல்லை. இதிலேருந்து நம்ம வேணால் வாழ்க்கைக்கு ஒரு பாடம் நிச்சயமாக தொழில் முனைவோர்களுக்கு நம்மளால் கொடுக்க முடியும். என்னென்னா வியாபாரம்னு வந்துட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து இந்த போராடுற குணம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இருக்க முடியும். ரெண்டாவது வந்து ஒரு சக்ஸஸோடு முடிஞ்சிடாது, சஸ்டெயினபிலிட்டி அந்த இதை நம்ம ஈடு கொடுக்கணும். இப்போ நாங்களே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் தொழில் முனைவோர்னாக்கா நீங்கள் எவ்வளோ கோடி சம்பாரிச்சிங்கன்னு கேட்கவே மாட்டோம். எவ்வளோ நாள் நீங்கள் தாக்குப்பிடிக்கணும், நான் 10 வருஷமாக ஒரு தொழில் முனைவராக இருக்குன்னு ஒருத்தங்க சொன்னாங்கன்னா அது என்னென்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல். காரணம் என்னென்னா அதை நீடித்து நிற்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நீடிக்கிற மனநிலை தொழில் முனைவோருக்கு கண்டிப்பாக தேவைப்படும். சாதாரண மனுஷங்களாக இருந்தாலும் சரி, பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, கோடிக்கணக்கில் தன்கிட்ட பணம் இருப்பவர்களும் சரி, ஏன் கடன் வாங்கிட்டு அதை கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு தற்கொலை செஞ்சுக்கிறாங்க? அதுக்கு தற்கொலை வந்து காரணம் இல்லை, ஏன் வாழ்ந்துட்டு அந்த கடனை கொடுக்கணும்னு ஏன் அவங்க நினைக்க மாட்டேங்கிறாங்க? அந்த நிமிஷம் தன்னை வந்து ஒருத்தங்க வந்து ப்ரெஷர் ஃப்ரம் த இப்போ சொல்லியிருக்கார் பாருங்கள், நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அழுத்தும் போது மனித மனம் தானே அதுக்கு அந்த மனம் வந்து ஒரு சமயம் அதை நினச்சிட்றாங்க பார்த்தீங்களா. இந்த தற்கொலை எண்ணத்தை மாற்றவே முடியாதா எல்லாருக்கிட்டையும்? இல்லை எல்லாருக்கும் அது வர்றதும் கிடையாது. இந்த குறிப்பிட்ட தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறவங்கிட்ட தான் தற்கொலை எண்ணத்தை தவிர்க்கவே முடியாதா? தவிர்க்க முடியணும்னு அவர் நினச்சாலும் ஒரு கண்ட்ரோலை தாண்டி போயிடும், அது கண்ட்ரோலை தாண்டி போயிடும். எதுக்காக நான் வந்து
இவ்வளோ பிரச்சனை மனநிலையாக இருந்தாலும் உடலை நம்ம பார்த்துக்கிறதாலும் எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. நம்ம கண்ட்ரோல் மீறி போகிற அளவுக்கு என்ன நடந்தாலும் நம்ம அதை ஒரு 5 நிமிஷம் யோசிச்சு அந்த தற்கொலையை நம்ம முயற்சி பண்ணியிருந்திருக்கலாமே. அவருடைய சூழ்நிலை என்ன, நம்ம நான் வந்து இது தற்கொலைன்ற ஒரு நல்ல அது நல்ல விஷயம் கிடையவே கிடையாது தான். ஆனால் இப்போ அவர் அவருடைய சூழ்நிலை அன்னைக்கு எந்த அளவுக்கு அவரால் தாங்க முடியுதுன்னு எனக்கு தெரியலை. அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு முடிவை நோக்கி அவர் போயிருக்காரு. இல்லை இல்லை டாக்டர், எல்லா இண்டஸ்ட்ரியலாக இருந்தாலும் சரி, எந்த ஆஃபீஸாக இருந்தாலும் ஐடியாக இருந்தாலும் பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் சரி, கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் ஒர்க் போகிற பெண்ணாக இருந்தாலும் மாணவர் இருந்தாலும் தற்கொலை தான் தீர்வா, தற்கொலைக்கு போகணும்னு ஏன் நினைக்கிறாங்க? அந்த இது எதுவுமே தீர்வு கிடையாது. காரணம் என்னென்னா, இப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃபெயிலியரே அவங்களால ஏற்றுக்க முடியலை. ஏன்னா ஒன்றுத்தில் தோத்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு லைஃப்புன்னு நினைக்கிறாங்க. இது இந்த ஒரு விஷயமாக தனியாக பார்க்கணும், இந்த ஒரு விஷயமா. இப்போ நாங்கள் பார்க்குறோம் ரொம்ப, இப்போ ப்ளஸ் டூ டென்த்து ரிசல்ட்லாம் வருதுனாக்கா எங்களுக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா அத்தனை பசங்க, ஈவன் 4% கம்மியானா கூட நான் 90% எதிர்பார்த்தேன், 80% தாங்குதுன்னு சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பார்க்கும்போதே மேக்ஸ் பேப்பர் வருது, திறந்து பார்க்குறான், அவனுக்கு ஒன்றுமே தெரியல, அப்படியே மாடி 4வது மாடிலேருந்து கீழே குதிச்சிடுறான். ஸோ இப்போ இந்த வல்னரபுளாக இருக்கிறாங்க. இப்போ அடுத்த தலைமுறை வந்து நிச்சயமாக கொஞ்சம் வல்னரபுளாக தான் இருக்கிறாங்க. அதில் ஒன்றும் அது வந்து சினிமா துறையாக இருந்தாலும் ஐடி துறையாக இருந்தாலும் அங்கேயும் வந்து நீடிச்சு ஒரு படத்தும் பெரிய சக்ஸஸ் கூட பண்ணிக்கிறாங்க, ஆனால் தொடர்ந்து நீடிக்க முடியல. ஏன்னா இன்றைக்கி வந்து காம்படிட்டிவ் வேர்ல்டு. இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறது, முன்னாடிலாம் வந்து உள்ளே நுழையிறது கஷ்டம், ஒருத்தர் வந்தார்னா அவருக்கு ஆயுஷ் முழுக்க அவரே ஹீரோவாக இருப்பார். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது, தினம் வந்து 1000 பேர் வராங்க, அந்த 1000 பேரில் ஒரு 10 பேர் ஜெயிக்கிறாங்க, அந்த 10 பேர் தொடர்ந்து ஒரு 2 வருஷம் இருக்க முடியுதானாலே ரொம்ப ஒரு பெரிய தீ. பணம் தான் வாழ்க்கையில் முக்கியமாக, பணம் இல்லைன்னா வாழவே முடியாதா? அப்படி இல்லை, பணம் நிச்சயமாக வேணும், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அது இன்றைக்கி மட்டும் இல்லை, திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை. அந்த காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பொருள் இல்லாருக்கு இந்த உலகம் இல்லைன்னு. ஆனால் அந்த பொருளை அடையிறதுக்கு பணம் வந்து தேவையே இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. வாழ்க்கை வாழறதுக்கு நிச்சயமாக பணம் வேணும், ஆனால் அதை வச்சு நம்மளுடைய எல்லா முடிவுகளையும் எடுக்க முடியாது. கடமை உணர்வு எங்கே போய் முடியுது? கடமை உணர்வு வந்து உயிரை மாய்ச்சிக்கிறது கடமை உணர்வுன்னு நான் எந்த விதத்திலும் ஒத்துக்க மாட்டேன். வாழணுன்ற நம்பிக்கை எது கொடுக்க வேண்டும்? வாழணும், அதுதான் இப்போ நாம் எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம். என்ன, வாழ்க்கையில் வரக்கூடிய சேலஞ்சஸையும் சவால்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய மனநிலையை மட்டும்தான் இப்போ நாம் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அதற்கான திறனை நம்ம எப்படி வளர்த்துக்கணும்? நிச்சயமாக அவங்களே யோசித்துக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம கண் முன்னாடியே நிறைய உதாரணங்கள் இருக்குது. இப்போ 100 வீடு வச்சுருந்தாலும் 10 வீடு வச்சுருந்தாலும் வாழ போகிறது 1 வீடு தான். இப்போது நம்ம வந்து இந்த பணத்தால் தான் ஒருத்தங்க நம்மளை எடை போடுவாங்களோ, நம்ம வந்து நம்ம வசதி இல்லைன்னு நினச்சிடுவாங்களோ, நம்ம ஃபெயில் ஆகிட்டோம்னு சொல்லிடுவாங்களோ, அடுத்தவங்க சொசைட்டியை யோசித்து தான் அவங்க இந்த முடிவுக்கு எடுக்கிறாங்க. இப்போ இந்த சொசைட்டியோட திங்கிங் என்ன இருக்கும், சொசைட்டி நம்மளை நிராகரிச்சிருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அதை தாண்டி தான் வரணும். நாமே பார்த்துருக்கோம், ஒன்றுமே இல்லாமல் வாழ்க்கையில் ஆரம்பித்தவங்களும் பெரிய நிலை அடைஞ்சவங்களையும் பார்த்துருக்கோம். ரொம்ப பெரிய குடும்பம், ரொம்ப வசதியானவங்கன்னு சொன்னவங்களும் ஒன்றுமே இல்லாது. இதில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதுக்காக நம்ம வந்து ரொம்ப வாழ்க்கையிலோட முன்னேற்றம் முயற்சி இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்ல. நம்மால் முடிஞ்சவர்களும் மற்றவங்களுக்கு உதவியாகவும் நம்மளோட ஒரு ஹார்ட் ஒர்க்கும் உதவியாகவும் நம்ம நேர்மையாகவும் நடந்து போகும்போது நிச்சயமாக எல்லாருக்கும் இந்த உலகத்தில் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு இருக்குது, எல்லாருக்கும் வாழ்கிறதுக்கு வழி இருக்குது, எல்லோரும் நிம்மதியாகவும் இருக்க முடியும். நம்மளுடைய தேவைகள் என்ன சொல்கிறது, நீட்ஸ் என்ன, லக்ஷுரி என்ன, எல்லோரும் இந்த போராட்டத்தை பார்த்தும்போது பார்த்தீங்கன்னா தேவையான சாப்பாடுக்கோ உழைக்கோ பிரச்சனை இல்லை. ஆனால் நான் வந்து அவங்கள மாதிரி வாழணும், அவங்க பிஎம்டபிள்யூ வச்சுருக்காங்கன்னா எனக்கும் அது வேணும், இந்த போட்டி மனப்பான்மை வரும்போது தான் நம்மளுடைய இந்த தற்கொலை எண்ணெல்லாம் அதிகமாக. உங்களுடைய நேரத்தை எங்களோட பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி மேம். நன்றி மேம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க.